என்னதான் கிரிக்கெட்ல வேற லெவல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணாலோ ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு சொல்றது கண்டிப்பா அவங்களோட லைஃப்ல வந்து இருக்கும். ஸோ அதே போலதான் வந்து நம்ம யுவராஜ் சிங் வந்து இவ்வளோ வருஷமா இந்தியன் கிரிக்கெட் டீம்ல வேற லெவல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ இன்னைக்கு யுவராஜ் சிங்கோட வாழ்க்கையில மறக்க முடியாத நாள். ஸோ இன்னைக்கு தான் ஒட்டுமொத்த கிரிக்கெட்டை விட்டோம் ஓய்வு எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்த நாள். இந்த நாள் வந்து கண்டிப்பா யாராலையுமே வந்து மறக்க முடியாத நாள். அது மட்டும் இல்லாம யுவராஜ் சிங் வந்து இந்தியன் டீமுக்காக பல ரெக்கார்டுகள் வந்து படைச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான தரமான லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். இன்ன வரைக்கும் இந்தியன் டீம்ல யுவராஜ் சிங் அளவுக்கு ஒரு நல்ல லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் வந்து கிடைக்கல, இன்ன வரைக்கும் தேடிட்டு இருக்காங்க. ஸோ ஃபியூச்சர்ல கூட யுவராஜ் சிங் அளவுக்கு ஒரு நல்ல பேட்ஸ்மேன் கிடைப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு டவுட்டான விஷயம். அது மட்டும் இல்லாம இவர் இவ்வளோ பெரிய ரெக்கார்டையும் படைச்சு கேன்சர்னு ஒன்று வந்ததால இவரோட லைஃபே வந்து அப்படியே திருப்பி போட்டுச்சு. இல்லைனா கண்டிப்பாக இந்நேரத்துக்கு இந்தியன் டீம்ல வந்து இன்னமும் ஒரு வலுவான ஆல்ரவுண்டராக வந்து நம்ம யுவராஜ் சிங் வந்து நம்ம மனசுலையும் வந்து நின்றுருப்பாரு. ஜஸ்ட் மிஸ்ல அவரோட லைஃப் வந்து இந்த மாதிரி ஒரு கட்டத்துக்கு வந்து போச்சு. இருந்தாலும் ஒரு செம்மையான ஒரு என்டர்டெய்னர் தான் வந்து நம்ம யுவராஜ் சிங். ஸோ இதை பற்றி நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கருத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை சேர்த்து டங்குன்னு ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நன்றி, ஜெய் ஹிந்த்.